சார் என்ஈசிசி இல்ல அப்படினா கோலி பண்ண இல்லையே சார். என்ஈசிசி கண்டிப்பா இருக்கணும். என்ஈசிசி வந்து அப்படினாக்க அது வந்து இன்னைக்கு அந்த செலவு பண்ண யார் எந்த ஃபார்மர் இன்னைக்கு செலவு பண்ணுவாங்க? இன்னைக்கு நாலு குஞ்சு கம்பெனி இருக்கு. நாலு குஞ்சு கம்பெனில எந்த கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து முன்னுரு செய்யறது வேலை செய்யறதுக்கு? என்ஈசிசி கண்டிப்பா இருக்கணும். அந்த கமிட்டி கண்டிப்பா இருக்கணும். என்ஈசிசி வந்து நேற்று பூட்டு போட்டவங்க இந்த மாதிரி வந்து அதை முட்டை எடுத்து அடிச்சவங்கலாம் வந்து என்ஈசிசி வந்து ஒழுங்கு அது வந்து அதனுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேல வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அப்படின்னாக்க கோழி பண்ணக்காரங்க எல்லாருமே அதிருப்தியா இருக்காங்க. கோழி பண்ணக்காரங்க வந்து அதிருப்தியா இருக்காங்க. இவங்க வந்தது வந்து 50 பேர், 50 பேர்ல வந்து பாதி பேர் கோழி பண்ணக்காரங்களே கிடையாது. முட்டை வியாபாரம் பண்றவங்க, முட்டை வியாபாரம் பண்றவங்க கூட வந்து முட்டை என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து ஒரு இடத்துல மைனஸ் வாங்குறாங்க அப்படின்னா 20 பைசா மைனஸ் அப்படின்னா ஒரு இடத்துல 30 பைசா மைனஸ் 40 பைசா மைனஸ் சொல்லுவாங்க. அதனால சார் எல்லாம் உங்களுக்கு வாங்குறவங்க ரேட் தெரியணுமா இல்லையா? ரேட் தெரியணும். விற்கிறவங்களுக்கு ரேட் தெரியணுமா இல்ல? ரேட் தெரியணும். அதுதான் என்ஈசி இப்ப செஞ்சிட்டு இருக்கு. ஒரு தப்பு வந்து 10 வருஷமா 5 வருஷமா ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை கரெக்ட் பண்ணும்போது சில பிரச்சனைனா உட்காந்துதான் பேசணும். இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி கையில் வரும்போது முட்டை எடுத்துட்டு வராங்க, முட்டை நாமம் போட்டுட்டு வராங்க, பூட்டு எடுத்துட்டு வராங்க பாக்கெட்ல. அப்ப எப்படி மீட்டிங் வந்தா சொல்ல முடியும்? சொல்லுங்க. தப்பு போராட்டம் நடத்துறது வந்து குரூப் பாலிடிக்ஸ் பண்ணவே கூடாது. இல்ல கோழி பண்ணக்காரர் இருக்கிற கோழி பண்ணை வந்து எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கணும். பெரிய பண்ணை சின்ன பண்ணை எதா இருந்தாலும் சரி, இப்பவே ஏற்கனவே வந்து நிறைய வந்து லாஸ்ல வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. சார் கவர்மெண்ட் ஒரு ரேட் வந்து பேஸ் ரேட் பிக்ஸ் பண்ணுது. ஒரு இடத்துல உதாரணத்துக்கு மக்காச்சோளம் பேஸ் ரேட் 18 ரூபா ஒரு கிலோ பிக்ஸ் பண்றாங்க. 25 ரூபா போகுது அப்படியா? டிமாண்டே 25 ரூபா போகுது. இப்போ 17 ரூபா வருது பேஸ் ரேட். 17 ரூபா வச்சிருங்க, 17 ரூபா வருது. ஏன் 17 ரூபா வருது? ஓவர் ப்ரொடக்ஷன் அது 17 ரூபா வருது. ஒரு பத்து காசுல இருபது காசு கூட வச்சுக்கிட்டேன் சார் வியாபாரி பத்து காசுல இருபது காசு கூட வச்சுக்கிட்டேன் வேணாம்னு சொல்லல அப்ப வந்து நீங்க மூணு ரூபா ஐம்பது காசு ரேட் பிக்ஸ் பண்ணா நீங்க மூணு எழுதுவீங்க வியாபாரியா நீ ரேட் பிக்ஸ் வாங்க போறது வண்டி வாடகை வியாபாரிங்க வாங்க உங்களுக்கு புறக்கிறாச்சு புறக்கிறாச்சுன்னா ஒரு முட்டை வாங்க 1.5 கமிஷன் உங்களுக்கு வந்து வேணும் நீ தான் 1.5 கமிஷன் போதும்னு சொல்றீங்க. ரெண்டு பைசா ரெண்டு பைசா கேளுங்க, மூணு பைச
அந்த ரேட் தெரியாம இருக்கனால தான் நெக் ரேட் வேணும்னு சொல்லிருக்காங்க. நெக் ரேட் வேணும் சார். ஒரு ரேட் வந்து ஒரு உற்பத்தியாளர் அங்க வந்து அந்த ரேட்டை வந்து என் உற்பத்தியாளர் வந்து செலவோட நீ கம்மியா விக்கிறாங்க அப்படின்னா விக்க முடியல அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும், புரொடக்ஷனை குறைக்கணுமா, வேற என்ன பண்ணும், ஒரு மீட்டிங் போட்டு அமைப்பதுக்கு இருக்கு. நெக் வேலை வந்து ரேட் பிக்ஸ் பண்ற வேலை தான். ஆல் இண்டியா மார்க்கெட் தெரியணும். இப்ப நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன், எனக்கு ஆல் இண்டியா மார்க்கெட் தெரியாது, நெக்கு வந்து ஆல் இண்டியா மார்க்கெட் தெரியும். அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த ஆல் இண்டியா மார்க்கெட்ல டெய்லி வாட்ஸ்அப் அது ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்றாங்க. அதனால அந்த ஆல் இண்டியா நெக்கு வந்து அந்த ஆல் இண்டியா மார்க்கெட் தெரிஞ்சுதான் அவங்க ரேட் வைக்கிறாங்க. ஃபார்மர்ஸ் பாதிக்கூடாது ரேட் வைக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து ஒரு லாஸ் வருதுனாக்கா நம்ம வந்து அமைப்பு இருக்கு, நாலு அமைப்பு அவங்களுக்கு, அந்த நாலு அமைப்பு ஒன்று கூடி அவங்களுடைய ரேட்டை வந்து நம்ம கூட குறைக்கலாமா இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா, அது என்ன பண்ணாங்கிறது நம்ம தான் பேசணும். நெக்கு வந்து அதுக்குள்ள அந்த அளவுக்குலாம் வந்து நெக்கு வந்து எப்படின்னா நீ பண்ணக்கார லாஸ், நான் உனக்கு வந்து முட்டைக்கு 50 காசு காசு தரலாம் சொல்லாது. நம்ம தான் அதை வந்து என்னன்னு பேசணும். தகராறு பண்ணாலும் ஒன்றும் எந்த வேலையும் ஆக போறது இல்லை சார். இன்னொன்று, இப்போ கரும்புக்கு நெல்லுக்கெல்லாம் விலை நிர்ணயம் பண்ணுற மாதிரி இதே விவசாயம் உற்பத்தி பண்ற பொருள்னா என் முட்டைக்கு வந்து அரசு விலை நிர்ணயம் பண்ண மாதிரி முடியாதுங்களா? முட்டைக்கு சார், முட்டைக்கு வந்து அரசாங்கம் வந்து நிர்ணயம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ப்ரொடக்ஷன் காசு வந்து இன்னைக்கு வந்து 4 ரூபா 10 காசு வருது அப்படின்னா அரசாங்கம் வந்து 4 ரூபா 10 காசு நிர்ணயம் பண்ணிட்டு இன்னைக்கு 3 ரூபா 50 காசு போச்சுன்னா அரசாங்கம் வந்து எங்களுக்கு 60 பைசா காசு கையில் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நாங்கள் என்ன வேண்டாம்னு சொல்ல போறதில்ல. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து முட்டையை வந்து உற்பத்தி பண்ற முட்டையை வந்து இவர் சொன்னாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி காசு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது முடியுமா? அது எந்த ஒரு அரசாங்கத்தாலே முடியாது. அது இல்ல, அதாவது நீங்க முட்டையோட உற்பத்தி செலவு அடிப்படையில
அரசியல் விலை நிர்ணயிக்கணுங்கிறத நீங்க வரவேற்கிறீங்க. அதை வரவேற்கிறேன். எங்களுக்கு புரோடக்ஷன் காசு கூட எங்களுக்கு வந்து மேல வந்து வித்து கொடுத்தாங்க நல்லது தானே. அதெல்லாம் இருக்குது. அரசாங்க ரேட் பிக்ஸ் பண்ணாலும் அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அரசாங்க ரேட் வந்து இதை வந்து பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரலாக்கா, இன்னைக்கு வந்து நாமக்கல்ல 3 கோடி கோழி இருங்க, லாபம் நிறைய வருது, அடுத்த 4 கோடி கோழி ஆயிருது. அரசாங்கத்தை வந்து கேட்கணும், கோழி பண்ண போறது வந்து சார் வந்து எங்களுக்கு மாதிரி இருக்குது, நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அரசாங்கம் மற்ற கண்ட்ரில அப்படிதான் இருக்கு. மற்ற கண்ட்ரியில் வந்து அந்த கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து சொன்னாதான் அந்த கோழிப்பண்ணை போட முடியும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேயே நம்ம இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதனால் உற்பத்தி வந்து நீங்கள் வந்து லாபம் வந்து நிறைய உற்பத்தி ஆகும், நஷ்டம் வந்து உற்பத்தி குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். நான் இவங்க ஒழிக்கிறேன் இவங்க ஒழிக்கிறோம்னா அதெல்லாம் யாராலும் ஒழிச்சிக்க முடியாது. இருக்கிறது வந்து நெற்கு அமைப்பை வேணும் சார், நெற்கு அமைப்பை வேணும். இந்த மாதிரி பூட்டு போடுறது வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு தரப்பு நீங்க வந்து நெக்கு இருக்கிறீங்க, நீங்க வந்து நெக்கு வேண்டாம், நெக்கு வந்து என் முட்டைக்கு 36 முட்டை இவன் நெக்கே யார் ரேட்டு வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தனியா வச்சுனா நெக்கு வந்து வேண்டாம்னு சொல்லாது, அது அவங்க விருப்பம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 Top News சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகள் உடனுக்குடன்.